இந்த நிகழ்வு மதுரையில் சமீபத்தில் தான் நடந்தது. அந்த நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். மதுரையில் உங்களுக்கு, நீங்கள் மதுரையில் ஃபெமிலியராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அது சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ் ஏறுவதற்காக நின்றுட்டுருக்கேன். நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அவர் வந்து ரெண்டு கட்டையை வச்சு தான் நடக்க முடியும், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து, இங்கே வந்து தெப்பக்குளம் போகிற பஸ் வருமா, அப்படி எப்போ வரும் அப்படின்னு கேட்டுருந்தா, நான் அதெல்லாம் சொன்னேன், தெப்பக்குளம் பஸ் நம்பர் என்னது, இங்கே தான் வரும், இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசிட்டு எல்லாமே ஒன் சைடு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஒரே சைடில், அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியார் பஸ்ஸில் வந்து வர்ற பஸ்ஸுகள், ஏன்னா அந்த அங்கே 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 வந்து நிற்கும், அந்த பஸ்ஸில் தான் ஏறி மற்ற ஏரியாவுக்கு போகணும், எல்லாமே அதை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு யானை வந்ததை யாருமே பார்க்கலைங்க, இன்க்ளூடிங் மீ, ஏன்னா எல்லாமே டுவேர்ட்ஸ் ஒரே பக்கம் இப்போ பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் யானை வந்ததை யாருமே பார்க்கல. அந்த யானை பார்க்க மேலே ஏறிக்கிட்டு அது வந்து காசு கலெக்ட் பண்ண வந்துருக்கு. அப்போ இது வந்து என்னாச்சுனாக்கா, பக்கத்தில் வந்திருக்கு, யாருமே பார்க்கல, அது தும்பிக்கையை நீட்டிட்டு தூத்துன ஒரு சவுண்ட் கிட்டதுங்க. அப்போ தான் நாங்கள்லாம் பார்க்குறோம், பார்த்துருவோம். திடீர்னு இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனே அடடா அங்கிருந்து தெரிச்சு ஓடணும் பார்த்துங்க. அது அதை கூட என்னென்ன எனக்கு அதை சொல்லக்கூடாது. என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரில்ல ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவர் வந்து கட்டையை தான் வச்சுட்டு நடக்க முடியும், அப்படி கட்டையை வச்சுக்கிட்டு இருந்தவர் கட்டையை போட்டு உருட்டுட்டு போகிறாரு. அது உண்மையிலே வந்து நான் இன்னும் நினச்சா கூட, அது நான் வந்து பஸ்ஸில் ரிட்டர்ன் வர்றப்போ திரும்ப, அது வந்து நான் இரவில் பஸ்ஸில் சிதம்பரத்துக்கு பயணித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நினைவு வந்துருச்சு. நான் பாட்டெலாம் கடைசி சீட்டு தான் இருக்குது, சிரிச்சிட்டே வந்தேன், எப்படி இந்த யானை வந்து நம்ம யாருமே பார்க்கல அப்படின்ட்டு. அது திடீர்னு தூத்துனதா, இவர் வந்து உருள்றாரு, நான் அந்த பக்கம் போகிறேன், அப்படி போயிருக்கு. எல்லாத்துக்கும் நேராக சில்ல பிள்ளைலாம் கத்த ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே அங்கேருந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யானை அங்கேருந்து வரும், பார்ப்போம் யானை ஏதோ கண்டிப்பாக அது வந்து கை நீட்டி அதை அந்த காசு வாங்கும் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த யானை என்ன பண்ணியிருக்குன்னாக்கா, யார்கிட்டயோ காசு கேட்டிருக்கா, அவன் வந்து காசு கொடுக்கல, ஏன்னா எல்லாமே இந்த பக்கம் பார்த்துருக்கனால கவனிச்சிக்க மாட்டாங்க. அப்போ அந்த யானை தூத்துன ஒரு சவுண்ட் கேட்டுச்சா, வெரி ரொம்ப க்ளோஸ் ஆங்கிள், க்ளோஸாக வந்துருச்சு. அது வந்த உடனே நாங்கள்லாம் தெரிச்சு ஒரு ஓட்டம் ஓடணுமே, எப்பா அந்த ஓட்டத்தை வந்து நீங்கள் நேரடியாக பார்த்துருந்தா தான், நான் வாயில் சொல்கிறத விட அது கண்ணார பார்த்துருந்தாக்க அது இதாக இருக்கும். அதை விட இவர் உருண்டு போனார், எனக்கு வந்து அதை பார்க்குறப்பா எப்பா. அதுக்கு பிறகு எங்களுக்கு வேர்வையும் அந்த நெஞ்சு படபடப்பு அடங்கிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஒருத்தர், ஒரு பெரியவர் அந்த யானை பானை திட்டினார், ஏன் யானை வந்தால் எங்கிட்டலாம் சொல்ல வேணாமா, அது பாட்டில் நீ பாட்டில் வந்துச்சு கூட்டத்தில் வந்து யாரையா போட்டு தூக்கி போட்டு மீச்சு கொண்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீங்களே இந்த மாதிரி பிச்சை எடுக்க தான் வரீங்க, அப்படி சொல்ல வேண்டாமா, யானை இப்போ யாருமே பார்க்கலையா, பூரா பிள்ளை சின்ன பிள்ளை போகிற அந்த பிள்ளைலாம் வயிற்று பிள்ளைதாச்சு, வயிற்றுல பிள்ளை இருக்குது, அதுவும் ஓடுது, விழுந்து கிடந்து ஓடுது, ஏதோ ஆகி போச்சுன்னா என்னையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இல்லைங்க நாங்கள் முதல்ல நின்னோம், கை நீட்டினோம், யாரும் கவனிக்கல, அதனால் இந்த யானை வந்து இந்த மாதிரி சவுண்டு விட்டுருச்சு அப்படின்ட்டு. சவுண்டா இந்த இதெல்லாம் கடுமையான பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும், பூரா நடுங்கி சேர்த்து போனாங்க, ஏன் பூரா இங்கே பாருங்கள் வேர்த்து உருவத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் இந்த இளைஞரால் இருக்கிறவங்கன்னா ஏகப்பட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தாங்க, நமக்கு அந்த இடத்துல நான் கெக்கன்னு சிரிச்சிட்டேன் நான், இது எப்படி நம்ம பார்க்காம விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் சம்பவங்கள் நடைபெறும், இந்த ஒவ்வொன்றையும் நான் அடுத்தும் நான் வந்து பதிவு பண்ணுன்னு சொல்லி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.